குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் காணும் இடமெல்லாம் வெள்ளை நிறமாக காட்சியளிக்கும் வெள்ளை பாலைவனம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இந்த பூமி தன்னை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுத்தி காட்டுகிறது. ஓரிடத்தில் மணற்பரப்பு, ஓரிடத்தில் மலைமேடுகள், ஓரிடத்தில் தண்ணீர், ஓரிடத்தில் பனித்திட்டு, ஓரிடத்தில் எரிமலை என பல தோற்றத்தில் பூமி தன்னை அடையாளப்படுத்துகிறது. மேல் குறிப்பிட்ட பெயர்கள் அனைத்தும் நாம் அவ்வப்போது கேள்விப்படுவதுதான். ஆனால் தற்போது நாம் பார்க்க இருப்பது சற்று வித்தியாசமானது. குஜராத் மாநிலம் ரான் ஆஃப் கட்ச் மாவட்டத்தில் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் இந்த இடம்தான் பிரபல சுற்றுலாத்தனமான ஒயிட் டெசர்ட் எனப்படும் வெள்ளை பாலைவனம். வணக்கம். நாம இப்போ இருக்கக்கூடிய இடமானது குஜராத் மாநிலம் கட்ச் என்ற மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு மாவட்டம் என்று இந்த மாவட்டத்தை சொல்லலாம். எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக நடுநிலைமையான ஒரு கருப்பில் தான் வந்து மண்கள் இருக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு இடமா இருக்குது. என்ன காரணம் பாருங்க, இந்த மண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அதனால தான் இது பேர் வந்து வெள்ளை பாலைமணம் சொல்கிறாங்க. வெள்ளை கலர்னால் இது என்ன மண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மண்ணு கிடையாது, முழுக்க முழுக்க இது உப்பு. உப்பு பாருங்கள், இது வந்து திட்டு. நான் உங்களுக்கு கையில் அள்ளி காட்டுறேன், இங்கே வாங்க. இதுதான் அது, இங்கே பாருங்கள், முழுக்க முழுக்க உப்பு. சுமார் 7500 கிலோமீட்டர் சுற்றளவு முழுவதும் இப்படித்தான் உப்பு படர்ந்திருக்கும். குறிப்பிட்ட சில மாதங்களில் கடல் வட்டம் உயர்ந்து பின்னர் தண்ணீர் வடியும் போது இப்பகுதி முழுவதும் உப்பு படர்ந்து விடுகிறது. இதன் காரணமாகவே இப்பகுதி முழுவதும் வெள்ளை நிலமாக தென்பட்டு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. பாலைவனம் என்றாலே ஒட்டகம் இல்லாமல் இருக்குமா? அதுவுமே இங்கு பிரபலம். இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடுகள் தோறும் ஒட்டகங்களை வளர்த்து அதில் சுற்றுலா வருவோரை சவாரி செய்ய வைத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுகின்றன. பொதுவாக வந்து பாலைவனம் என்றாலே ஒட்டகம் தான் பிரபலம். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டகங்கள் வந்து அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து ஒட்டகங்களை பராமரித்து அதை வளர்த்துட்டு வராங்க. அது மூலமாக வருமானம் தீட்டி வர்றாங்க. சிறியவர்களுக்கு 50 ரூபாய், நடுத்தர பீப்புளுக்கு வந்து 100 ரூபாய், 150 ரூபாய், இந்த 3 அடிப்படையில் வந்து கட்டணங்கள் வசிக்கப்படுது. இப்படியான பல கொண்டாட்டங்கள் வந்து இங்கே பார்க்கமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத் நடனம், அது கூட அந்த ஒட்டகம் சவாரி செய்யும் பொழுது அவர்கள் ஆடி பாடி இந்த சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டி வருகின்றனர். காலை முதல் மாலை வரை ஆடல் பாடல் என இங்கு கொண்டாட்டத்திற்கு பஞ்சமில்லை. இந்த மாதிரியான இடங்கள் பார்க்கும்பொழுது நம்ம வந்து பூமி எப்படியெல்லாம் தன்னை வந்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக பார்க்க முடிகிறது. நம்ம இமயமலை, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பனி போர்வை கொட்டி கிடக்கும். பனி போர்வையின் மூலமாக அந்த இடமே வெள்ளை வெள்ளைன்னு தெரியும். ஆனால் இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு தான். அதுதான் இவ்வளோ மட்டத்துக்குமே வந்து ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக குஜராத் மாநிலம் கட்சியிலிருந்து செய்தியாளர் TN பிரபு.